சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ரொட்டீன் பிளாக் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ப்ளஸ் இந்த வீடியோ பார்த்த பின்னாடி அல்லது இந்த வீடியோக்கு இடையில ஏதாவது உங்களுக்கு சொல்லணும் தோணுது, இல்லை ஏதாவது என்கரேஜ் பண்ணணும் தோணுது அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரொட்டீன் பிளாக் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு ரொட்டீன் பிளாக் நான் போட்டிருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, மார்னிங் 9 AM ஈவினிங் 5 PM வரைக்கும் என்னோடய ஒர்க், வீட்டில் நார்மலாக என்னோடய ஒர்க் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், போர் அடிக்காமவும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. இந்த வீடியோவில் வர இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். இப்போது இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். மார்னிங் ஹஸ்பண்ட் அண்டு பாப்பா ரெண்டு பேரும் கிளம்பின பின்னாடி என்னோடய ஒர்க்கு என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். காலையில் ஹஸ்பண்டும் பாப்பாவும் 8:30 கிளம்பிட்டாங்க. அவங்க கிளம்பின பின்னாடி எனக்கு தனியாக அவங்க ரெண்டு பேருக்கும் இட்லி ஊற்றி வச்சுருவேன். அதுக்கடுத்து எனக்கு தனியாக இட்லி ஊற்றி வச்சுட்டு மல்லி, புதினா, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் ஒவ்வொரு வீக்கும் வீக்கெண்டில் போய் வேணுங்கிறத வாங்கிட்டு வருவோம். வெஜிடபிள்ஸு, க்ரோசரி இதெல்லாம் அப்படி வாங்கிட்டு வந்த பின்னாடி இந்த கருவேப்பிலை, மல்லித்தலை, புதினா இதெல்லாம் டைம் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வச்சு மொதல் நாள் நைட்டு உலர்த்தி விட்டுருவேன். காலையில் அவங்க கிளம்பின பின்னாடி எடுத்து வைப்பேன். அப்படி டைம் இல்லை அப்படின்னா வாங்கிட்டு வந்த அன்றைக்கே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். டப்பாவில், தனித்தனி டப்பாவில் வச்சுருவேன். அது பார்த்திங்கன்னா ஒரு 3 days தாங்க மாட்டேங்குது. இந்த மாதிரி உலர்த்திட்டு அதுக்கடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணுறது ஒரு 1 week வரைக்கும் தாங்குது. இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ், அந்த கருவேப்பிலை, கீரை, பச்சை மிளகாய் இதெல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு ஒரு ஃபுல் வீடியோவே நம்மளோட சேனலில் இருக்குது, அதுவும் போய் பாருங்கள். இப்போது கருவேப்பிலை, புதினா, மல்லி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஈரம் இல்லாமல் ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணியாச்சு. அதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதை வச்ச பின்னாடி வீடு ஃபுல்லாக தூசியாக இருந்தது. அதை காலையிலே கூட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் வீடு பார்க்க க்ளீனாக சூப்பராக இருக்கும். ஈவினிங் வரைக்கும் குப்பை இருக்காது. பாப்பா வந்த பின்னாடி தான் ஏதாவது கிழிச்சு பேப்பர் போடுறது, குப்பை போடுறது பண்ணுவா. அடுத்து பார்த்திங்கன்னா என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இட்லி ரெடி. இட்லியும் கடாய் பன்னீர் மொதல் நாள் நைட்டு பண்ணது. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் பண்ணியிருந்தேன். அது வந்து நைட்டும் சப்பாத்திக்கும் வச்சுக்கிட்டாச்சு, காலையில் இட்லிக்கும் வச்சுக்கிட்டாச்சு. இந்த கடாய் பன்னீர் ரெசிபி இதுக்கு முன்னாடி வீடியோவை நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன், போய் பாருங்கள். இந்த கடாய் பன்னீர், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட், அதாவது டிவி, ஃபோனில் ஏதாவது ஷார்ட்ஸு, யூடியூப் பார்க்குறது இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அப்படி இல்லாட்டி எடிட் ஒர்க் இருந்தது அப்படின்னா எடிட் ஒர்க் பார்ப்பேன். அந்த மாதிரி போகும். அதுக்கடுத்து நான் லஞ்ச் செய்ய ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒரு 11:30, 12 கிட்டே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா பாப்பா அவங்களாம் 1 மணிக்கு வருவாங்க. அந்த 1 மணி நேரத்தில் நான் லஞ்ச் ரெடி பண்ணிடுவேன், 12 to 1க்குள்ளே. அதனால் 11:30 or 12 லஞ்ச் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான சாம்பாரும் பொரியலும் பார்க்க போகிறோம். முட்டைக்கோசை இந்த மாதிரி கத்தி வச்சு ஒரு மீடியம் சைஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அந்த மாதிரி மொத்தமாக கட் பண்ணிங்க அப்படின்னா, சேர்த்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா, கொத்துக்கறி மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா சின்ன சின்னதாகிரும். அதுக்கடுத்து கேரட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி முட்டைக்கோஸ் கேரட் சேர்த்து ஒரு பொரியலும் வெள்ளை பூசணிக்காய் வச்சு ஒரு சூப்பரான சாம்பாரும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே வெள்ளை பூசணிக்காய் வச்சு காசி அல்வா எப்படி செய்கிறதுன்னு நம்மளோட பழைய வீடியோவில் இருக்கும். ஃபஸ்ட்டு சேனல் ஆரம்பித்த புதுசில் நிறைய ரெசிபிஸ் போட்டிருப்பேன், அதில் இருக்கும், போய் பாருங்கள். இப்போது கேரட்டும் முட்டைக்கோஸும் நல்லா பொடியாக கட் பண்ணியாச்சு. அதை ஒரு குக்கரில் சேர்த்துடலாம். எனக்கு இந்த முட்டைக்கோஸ் கேரட் பொரியல் மட்டும் வடச்சட்டியில் தண்ணி ஊற்றி வேக வச்சா ஒரு மாதிரி அடி பிடிக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி குக்கரில் ஒரு விசில் விட்டு வேக வச்சு தாளித்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கு. இது கூடவே 2 tablespoons அளவு கடலைப்பருப்பும், கொஞ்சம் உப்பு, ஒரு சின்ன டம்ளர் அளவு தண்ணி, ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம், சின்ன டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுங்க, நல்லா வெந்துடும். அதுக்கடுத்து நம்ம எப்பவும் போல் காய் தாளிக்கிற மாதிரி தாளிச்சிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு பெரிய வெங்காயம், 3 வெள்ளைப்பூடு எடுத்திருக்கேன். எப்போவுமே சாம்பார் பண்ணும்போது வெள்ளைப்பூடு ஆட் பண்ணுவேன். ஏன்னா அது பருப்பு செய்து செய்கிறனால கண்டிப்பாக கேஸ் ஃபார்ம் ஆகும், அதனால் வெள்ளைப்பூடு சேர்த்துக்குவேன்.
ப்ளஸ் வந்து சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. அதனால கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் அந்த மாதிரி மிக்ஸ்டாக ஆட் பண்ணுங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் சின்ன வெங்காயமும் ஆட் பண்ண முடியாது, ஏன்னா வெளிநாடுகளில் சின்ன வெங்காயத்தோட விலை ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. நம்ம ஊரில் எல்லா ரெசிபியும் சின்ன வெங்காயத்தில் தான் பண்ணுவோம், பெரிய வெங்காயம் ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்த பின்னாடி பெரிய வெங்காயம் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, சின்ன வெங்காயத்தோட விலை அதிகமாக இருக்கிறனால. அதனால் நான்வெஜ்ஜு சாம்பார் இந்த மாதிரி முக்கியமான ஐட்டம்ஸ் பண்ணும்போது மட்டும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் நான். அடுத்து ஒரு கிளாஸ் அளவு துவரம் பருப்பை கழுவி கொஞ்சம் நேரம் ஊற வைக்கலாம். காய்கறியும் கட் பண்ணியாச்சு. நான் வெள்ளை பூசணிக்காய் ஏற்கனவே கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், அதனால் அதை நான் காட்டலை. முட்டைக்கோஸ் கேரட் நல்லா வெந்துருச்சு, அதுவும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம சாம்பார் பண்ண போகிறோம். குக்கரில் ஒரே இதாக வேக வச்சு எடுக்க போகிறோம், தாளித்து வேக வச்சு எடுக்க போகிறோம். குக்கர் ஹீட் ஆகும், எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்து கொஞ்சமாக கருவேப்பிலை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளைப்பூடு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விடலாம். இந்த சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக வர்றதுக்காக ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி சேர்த்து பண்ணுங்கள், கண்டிப்பாக சாம்பார் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாம். ரெண்டு தக்காளி கட் பண்ணியிருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வேகமாக வதங்குறதுக்கு உப்பு சேர்த்து வதக்கணும் அப்படின்னா வேகமாக வதங்கிரும். தக்காளி நல்லா வதங்கின பின்னாடி நம்ம மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, இப்போது 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் காரத்துக்காக, அடுத்து 2 டீஸ்பூன் சாம்பார் தூள். சாம்பார் பவுடர் நான் என்ன சாம்பார் பவுடர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஆச்சி சாம்பார் பவுடர் நான் யூஸ் பண்ணுறேன். ஆச்சி சக்தி ரெண்டுமே சூப்பராக இருக்கும், நான் ரெண்டுமே வச்சுருக்கேன். ரெண்டையுமே ஆச்சி மசாலா தீர்ந்துச்சு அப்படின்னா அடுத்த சக்தி இந்த மாதிரி கலந்து சாம்பார் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். கொஞ்சம் மசாலா பவுடர்லாம் தீர்ற கண்டிஷனில் தான் இருக்குது, ஊர்லேருந்து வர வைக்கணும். ஒரு நெக்ஸ்ட் மந்த்து ஒரு ஜான்வரி ஃபிப்ரவரி போல் போட்டு விடலாம் இருக்கேன், வீட்டில் சொல்லி விட்டோம் அப்படின்னா அவங்க போட்டு விடுவாங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளை பூசணிக்காவும் சேர்த்து கொஞ்சம் நேரம் மசாலாவில் வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். லைட்டாக பபுள்ஸ் வர ஸ்டார்ட் பண்ணும், அந்த டைமில் நம்ம ஊற வச்சுருக்கிற கழுவி ஊற வச்சுருக்கிற துவரம் பருப்பை சேர்த்துக்கலாம். துவரம் பருப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 2-3 விசில் போதும், ஏன்னா பருப்பு ஏற்கனவே ஊற வச்சுருக்கிறதுனால நல்லா வெந்துடும். மேக்ஸிமம் 2-3 விசில் போதும். அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இப்போ ஆட் பண்ணியிருப்பேன் பார்த்துருப்பீங்க, அது வேறு ஒன்றும் இல்லை, வெந்தயத்தை வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் அந்த சாம்பார் பண்ணும்போது அதை நான் கொஞ்சமாக ஆட் பண்ணுவேன், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போது அந்த குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 2-3 விசில் வேக வச்சுட்டு எடுத்துக்கலாம். அந்த கேப்பில் நம்ம முட்டைக்கோஸ் கேரட்டை தாளிச்சிடலாம். கேரட் முட்டைக்கோஸ் போட்டு வேக வச்சுருந்தோம் இல்லையா, அது தேங்காவை வந்து தேங்காய் துருவியில் துருவிட்டு அதுக்கடுத்து நம்ம பண்ணலாம். துருவின தேங்காவே கிடைக்கும், ஆனால் அதை விட இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக துருவி பண்ணுறது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தேங்காய் துருவி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார் 2-3 விசில் வந்துடுச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் நிற்கவும் ஓப்பன் பண்ணி அதை லைட்டாக கொதிக்க விட்டுட்டு மல்லித்தலை போட்டுட்டு ஆஃப் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திக்னஸ் பார்த்துட்டு தண்ணி சேர்த்து உப்போட டேஸ்ட்டும் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கி விட்டுட்டு அதுக்கடுத்து மல்லித்தலை சேர்த்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணணும். இந்த மாதிரி ப்ரெஷர் என்ன பின்னாடி அந்த குழம்பை வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த சாம்பாரோட டேஸ்ட்டு. அடுத்து நம்ம காயை தாளிச்சிக்கலாம். அதுக்காக ஒரு பேனில் சூடாகவும் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு உளுந்து கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இதில் காரத்துக்கு நீங்கள் மிளகாய் வத்தல் அல்லது பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், நான் எதுவும் போடலை, ப்ளைனாக அந்த காயை மட்டும் தாளிச்சிருக்கேன், காரம் எதுவும் சேர்க்காமல். நம்ம வேக வச்ச காய்கறி தண்ணியோடு அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம துருவனை தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டோம் அப்படின்னா அந்த ஈரப்பதம் எல்லாம் அப்சர்வ் ஆயிரும், பொரியலும் சூப்பராக டேஸ்ட். இப்போ பொரியலும் ரெடி, சாம்பாரும் ரெடி, ரைஸ் மட்டும் வைக்கணும். அதை கழுவி கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கடுத்து சமைச்சோம் அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக பொல பொலன்னு சூப்பராக வரும். அதனால் எப்போவுமே அரிசி பொன்னி அரிசி வந்து கொஞ்சம் நேரம் கழுவி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு குக் பண்ணுங்கள். நான் குக்கரில் தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன், சாதம் வடித்து பண்ணுற அந்த பாத்திரம் வந்து
அலுமினியத்தில் வச்சுருந்தேன். ஊருக்கு இப்போ ரீசெண்டாக போனப்போ சில்வரில் வாங்கினேன். அது வெயிட்டு அதிகமாக இருந்தனால என்னால் கொண்டு வர முடியல. அதையும் மசாலா பவுடர் கொண்டு வரும்போது சேர்த்து போட்டு விட சொல்லணும். வீட்டில் சமையல் முடிச்சுட்டு காலையிலேருந்து ஆஃப்டர்நூன் சமைக்கிற வரைக்கும் யூஸ் பண்ண பாத்திரங்கள் எல்லாம் சேர்ந்து இருந்தது. அதை எல்லாத்தையும் கழுவி வைக்கிறேன். கழுவிட்டு இந்த டைமில் ஹஸ்பண்டும் பாப்பாவும் வந்துட்டாங்க. அப்படியே எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட போகிறோம். இப்போது பாத்திரத்தெலாம் கழுவிட்டு ஒரே இதாக சாப்பிட உட்காரலாம் அப்படின்ட்டு இருக்குது. ஏன்னா லஞ்ச் முடிஞ்ச பின்னாடி திருப்பி பாத்திரங்கள் சேரும். லஞ்ச் ப்ளஸ் ஈவினிங் டீ இந்த ரெண்டையும் சேர்த்து அதுக்கடுத்து நம்ம கழுவிக்கலாம். ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு மூணு தடவையாவது பாத்திரம் கழுவுற மாதிரி இருக்கும் எனக்கு. ஏன்னா மூணு டைமும் குக் பண்ணுவேன். மூணு டைமும் வேறு வேறு வெரைட்டியாக இருக்கும் எங்கள் வீட்டில். ஒரு நேரம் சமைச்சதே அடுத்த நேரம் சாப்பிட மாட்டாங்க. எங்கள் பாப்பா வந்து இப்போ என்ன ஸ்பெஷல் அப்போ என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி காலையில் என்ன பண்ணேன் ஆஃப்டர்நூன் என்ன பண்ணேன்னு ஒரே ரிப்பீட்டடாக சாப்பிட மாட்டேங்கிறா. காலையில் ஒன்று, மதியம் ஒன்று, நைட்டு ஒன்று, இந்த மாதிரி மூணு நேரம் மூணு விதமாக பண்ணால் தான் சாப்பிட்றா. பாத்திரம் ஃபுல்லாக கழுவி சிங்க்கு க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போது நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஏதாவது படம் பார்ப்போம். ஏதாவது பிடிச்ச விஷயங்கள் ஏதாவது டிவியில் பார்த்துட்ருப்போம். அதை பார்த்துட்டு ஒரு 4:30, 4:45 கிட்ட நான் டீ போட ஆரம்பிச்சிருவேன். டீ போட்டுட்டு சைட் பை சைடு ஏதாவது வீட்டில் இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற மாதிரி ஸ்நாக் ஏதாவது இருந்தால் பண்ணுவேன். அப்படி இல்லை டீ பிஸ்கட்டு, வீட்டில் இருக்க சிப்ஸ் ஏதாச்சும் சாப்பிட்டுக்குவோம் டீக்கு. அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா காலையில் பண்ண இட்லி ஒரு மூணு மீதமாக இருந்தது. பாலை காய சிம்மில் வச்சு காய வச்சுட்டு அந்த டைமில் நம்ம இட்லியை உதுத்து போட்டுட்டு உப்புமா பண்ணிடலாம், இதுவும் டீயும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு நான் இட்லியை வந்து உதுத்து போட்டுட்ருக்கேன். நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்கள் நம்ம இட்லி. நம்மளோட இட்லி தோசை ரெசிப்பியும் அதுக்கு எப்படி மாவு அரைக்கிறதுங்கிற வீடியோவும் நம்மளோட சேனலில் இருக்குது, அதுவும் போய் பாருங்கள். இப்போ பாலும் நல்லா பொங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம டீ தூள் ஜீனியெலாம் சேர்த்துட்டோம் அப்படின்னா அது பாட்டு கொதிச்சிட்ருக்கோம். இன்னொரு அடுப்பில் நம்ம இட்லி உப்புமா ரெடி பண்ணிகிட்ருக்கலாம். சிம்லே வச்சு பண்ணிங்க அப்படின்னா ஸ்நாக்ஸும் ரெடி பண்ணிக்கலாம், டீயும் சைட் பை சைடு ரெடியாகும். ஹை ஃப்ளேம் ஃப்ளேமில் வச்சால் தான் நமக்கு பிரச்சனை. ஏன்னா அது வேகமாக டீ ரெடியாகி ஆறிடும். அந்த ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறதுக்குள்ளே டீ ஆறிடும், திருப்பி டீயை ஹீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஃப்ளேமை லோவாக வச்சுட்டு அதுக்கடுத்து பண்ணோம் அப்படின்னா ஒன்றும் ஆகாது. இப்போது இட்லி உப்புமா பண்ணுறதுக்காக பச்சை மிளகாய், வெங்காயம் இது எல்லாத்தையும் கட் பண்ணிகிட்ருக்கேன். பச்சை மிளகாய் ரெண்டு, அதை சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய வெங்காயம், அதையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பில்லை, அவ்வளோதான். இதுக்கு ரொம்ப தேவைப்படாத திங்ஸு. நாங்கள் காலேஜ் படிக்கும்போது ஹாஸ்டலில் காலையில் பண்ண இட்லி மீதமாச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஈவினிங் டீக்கு இட்லி உப்புமா செஞ்சு தருவாங்க, சூப்பராக இருக்கும். இப்போது ஒரு கடாய் நல்லா ஹீட் பண்ணியாச்சு. கடாய் நல்லா ஹீட் ஆகும். அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்து. உளுந்து கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணுங்கள், கிறிஸ்பியாக சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அடுத்து கொஞ்சம் கடலைப்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், நம்ம பொடியான இருக்கணும் வெங்காயம், எல்லாத்தையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த சென்னாதாலும் உளுந்தம்பருப்பும் நல்லா கிறிஸ்பியாக பொன்னிறமாக இருக்கும் போதே வெங்காயம் ஆட் பண்ணிடுங்க, அப்போ தான் அந்த கருகாது. அந்த இட்லி உப்புமா சாப்பிடும்போது நல்லா கிரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். இப்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள். நான் இப்போ காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பச்சை மிளகாய் நல்லா காரம் கொடுக்கும். திருப்பி நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப காரமாயிடும். அதனால காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அது லைட்டாக ஃப்ரை பண்ண பின்னாடி நம்ம பொடி பொடியாக தூள் பண்ணி வச்சுருக்கிற இட்லியே சேர்த்துக்கலாம். அதுவும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க, ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. சைட் பை சைட் நம்ம டீயும் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போது அதை கொஞ்சம் நேரம் ஆற்றிட்டு அதுக்கடுத்து வடிகட்டிக்கலாம். டீக்கு வந்து இங்கே புரோக்கன் டீ பவுடர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ரெட் லேபிளில் புரோக்கன் அப்னு சொல்லிட்டு ஒரு டீ பவுடர் இருக்குது, அதில் மசாலா டீ வருது. அந்த தான் இப்போ நான் வாங்கிட்டுருக்கேன். சூப்பராக இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டீயும் இட்லி உப்புமாவும் ரெடி ஆயிடுச்சு, நாங்கள் சாப்பிட போகிறோம். பாப்பா வந்து டீ காஃபி குடிக்க மாட்டாள், வேணால் டீயில் பிஸ்கட் தொட்டு சாப்பிடுவோம் அவ்வளோதான். அதனால் அவளுக்கு கிடையாது. கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் டீ கொடுத்துட்டு அதில் பிஸ்கட் தொட்டு கொஞ்சம் நேரம் சாப்பிடுவா, அவ்வளோதான். டீ சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்ட் வந்து டியூட்டிக்கு கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கடுத்து நான் ஆஃப்டர்நூன் பண்ணது
ஆஃப்டர்நூன் சாப்பிட்டது, அடுத்து ஃபினிஷ் ஆன அந்த பாத்திரங்கள் ப்ளஸ் வந்து டீ போட்ட பாத்திரம் அதெல்லாம் சேர்ந்துருக்கு. அதை எல்லாத்தையும் இப்போ கழுவிட்டுருக்கேன். இதை கழுவி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு பாப்பாவுக்கு படிக்கிறதுக்கு எதாவது சொல்லி கொடுத்துட்டு அதுக்கடுத்து டின்னர் ரெடி பண்ணுவேன். அது ஒரு 7 to 7:30 மேலே ஸ்டார்ட் பண்ணுவேன். டின்னர் முடிஞ்ச பின்னாடி சாப்பிட்டுட்டு திருப்பி தூங்கிடுவோம் நாங்கள். இதுதான் என்னோட ரொட்டீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.